மாணிக்க வாசகருக்கு திருவடி தீட்சை கொடுக்கிறாரு நீங்க, அது எதற்காக திருவடி தீட்சை கொடுக்கறாங்க? திருவடி தீட்சை, தீட்சைன்றது மொத்தம் நயன தீட்சை. தீட்சை தீட்சைன்னா முதல்ல சமயம் பக்குவப்படுத்துறது, தீட்சைனா வழிமுறை பக்குவப்படுத்துறது. இப்ப நயன தீட்சை எடுத்துக்க, முதல்ல மீன் என்ன பண்ணும், முட்டை போட்டுட்டு தன்னுடைய பார்வையாலேயே பொறிச்சிடும். அதை முட்டை எப்படி பொரியும், பார்வையால் பொறிச்சிடும், அதுக்கு பேர் நயன தீட்சை. பறவைகள்லாம் என்ன பண்ணும், முட்டை போட்டுட்டு அது மேலேயே உக்காஞ்சு 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 சூடு பண்ணி அதை பொறிக்க வைக்கும், அது பேர் என்னது, ஸ்பரிச தீட்சை. குரு தொட்டு காட்டாதது சுட்டு போட்டாலும் வராதுன்னு ஒரு பழமொழி, அதுக்கு பேர் என்னது, ஸ்பரிச தீட்சை. ஆமை என்ன பண்ணும், முட்டை பொறிச்சு மண்ணை போட்டுட்டு போயிடும், எங்கேயோ எப்பனா ஒரு வாட்டி நினச்சிக்கும் இந்த முட்டை இங்கே பொறிச்சிடும், அதுக்கு பேர் மானச தீட்சை. என்ன தீட்சை, ஒரு குருவாக இருக்கிறவன் ஒரு சிஷியனுக்கு பார்வையால் தீட்சை கொடுக்கணும், ஸ்பரிசங்களால் தீட்சை கொடுக்கணும், மனசால் அவன் தீட்சை கொடுக்கணும். அடுத்து உபதேச தீட்சை, இதை தான் நீ சொல்லணும். என்ன சொல்ல போகிற, சிவாய நம, சிவ 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 சிவ, அது ஒரு தீட்சை, சிவ சிவன் சொல்ல வச்சாச்சு, ஒரு தீட்சை. இதுதான் உங்களுக்கு உபதேச தீட்சை. அடுத்தது திருவடி தீட்சை. நீ அந்தஸ்தில் உயர்ந்து சிவத்தாண்ட பூரணமான அன்புல தெளிச்சி குருவனுடைய பரிமாணத்துக்கு நீ நெருங்கி வரும்பொழுது அவர் அறியாத நீ எடுத்து அந்த திருவடி உனக்கு சூட்டுவார், அது திருவடி தீட்சை. இது அஞ்சு தீட்சையில ஒண்ணு. அடுத்தது ஐயா, சிவதீட்சை வாங்கினாதான் சிவ பூஜை பண்ணுவாங்க. சிவபூஜை அதான் முதல்ல சொன்னப்பா, என் தகப்பனார நான் தகப்பனாருன்னு கூப்பிடுறதுக்கு யாருடைய அனுமதி வேணும்பா? கண்ணப்பருக்கு யாருப்பா தீட்சை கொடுத்தாங்க? கண்ணப்பருக்கு யார் தீட்சை கொடுத்தாங்க? இவங்க எல்லாம் ஒரு கதை வச்சிருக்கிறாங்க. என்ன கதைன்னு கேட்டா உபமன்ய மகரிஷி கதை வச்சிருக்கிறாங்க. உபமன்ய மகரிஷி தீட்சை கொடுத்ததுனால கிருஷ்ண பரமாத்மாவுக்கு சக்கரம் கிடைச்சதா, அல்லது அவருடைய கண்ணை பறிச்சு வச்சதுனால கிடைச்சதா? பங்கயம் மாயிரம் பூவினில் ஒரு பூக்குறைய தம் கண்ணை இடந்து அரண் சேவடி மேல் சாத்தலுமே சங்கரன் திருமாலுக்கு சக்கரம் அருளினவாறு, கதை தான் இருக்குது இல்லை. அப்போ இவர் கண்ணை வச்சதுனால கிடைச்சது. என்ன, நான் ஒன்னு சொல்றேன்பா, எனக்கு ஒரு உயர்ந்த குரு ஒருத்தர் வந்து கிடைச்சிட்டாரு, அவர் எனக்கு திருவடியும் சூட்டிட்டாரு தலைமையில், எனக்கு உபதேச மந்திரம் கொடுத்துட்டாரு, சிவபூஜை நீ பண்ணுட்டாரு, நான் கொஞ்சம் கூட சிரத்தையற்ற முறையில் சீர்கேடான நிலையில் இருந்துக்கின்னு ஒரு சிவபூஜையை பண்ணுறேன், அந்த குருவனுடைய திருவருளால் நான் சிவத்தை அடைய முடியுமா? அடைய முடியுமா? பக்குவப்பட்டவங்களுக்கு தானே தீட்சை, பக்குவப்பட்டாச்ச உனக்கு என்ன நான் தீட்சை கொடுக்கணும்? கண்ணப்ப நாயனாருக்கு கிடைத்த தீட்சை என்ன, அன்பு. அந்த அன்பினுடைய நிலையில அவர் சிவபூஜை பண்ணாரு. அதுபோல நீங்க அன்போட புண்ணியம் செய்வார்க்கே பூ உண்டு நீர் உண்டு, நீ யாவர்க்குமா இறைவர்க்கும், ஏம்பா நல்லா கேட்டுக்கோ, யாவர்க்குமா, யாவர்க்குமா, முறப்படுத்தினவனுக்குன்னு சொல்லல, யாவர்க்குமா இறைவனுக்கு ஒரு, யாராயிரு சிவத்து மேல ஒரு இலையை கிள்ளி போட என்ன வேண்டியிருக்குது உனக்கு, அன்புதானப்பா சிவம். டே நீ வந்து ஆச்சார அனுஷ்டானம் தவறிட்ட, குருவனுடைய உபதேசம் பெற்றல, நீ என்னென்ன வந்து பூ போட்டே இலை போட்டே தண்டிக்குமா? சரி, இந்த குழந்தை பாரு, யாரு மேலனாலும் அன்பா பூ போடுது என் மேல, ஏத்துப்பாரு. ஏன், உதாரணம் இருக்குது, தீட்சை வாங்கவே கிடையாது, தீட்சை வாங்கவே இல்லை, அந்த சமயத்துக்கே வரல, சாக்கிய நாயனார் அடிச்ச கல்லு ஒன்னு ஒண்ணும் போய் சிவத்தாண்ட சார்லப்பா, கல்லே ஏத்துக்கிட்டாருன்னும் போது பூவியா ஏத்துக்க மாட்டார் சுவாமி. ஆகையினால அது ஒன்றும் தவறு இல்லை, இருந்தாலும் இந்த முறப்பிரகாரம் பண்ணுங்க, இந்த முறப்பிரகாரம் செய்யுங்கன்ட்டு உங்களுக்கு ஒரு குரு வந்து சொல்கிறாங்கன்னா அது தப்பு இல்லை, ஏற்றுங்க.